கருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமல கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இரு முளரிகள் இறைஞ்சி ஏத்துவாக கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த அவன் அருளாலே அவன்தால் என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே விஷ்ணு நாமத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் பெருமாளின் எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டாவது நாமம் சர்வ காமத ஓம் சர்வ காமதாய நமகா யோகிகள் யோகம் குரு என்று யோகத்தை செய்து கொண்டிருக்கிற பொழுது இடையூறுகளினாலே யோகம் தவறிவிட்டால் அப்படி நடுவே தவறியவர்களுக்கு கூட தகுந்த பயனை கொடுப்பவராக இறைவன் இருக்கிறார் ஞானம் பெற வேண்டும் என்று யோகத்திலே அமர்ந்து யோக பயிற்சி செய்து அதன் மூலமாக யோகத்தை அடைய முயலுகிறவர்களுக்கு அதை அடைய முடியாமல் போய்விடக்கூடலாம் இடையிலே பல சித்துகள் வந்து விடலாம் அந்த சித்துக்களை வைத்துக்கொண்டு அவர்கள் தொடர்ந்து யோக செய்யாமல் ஞானத்தை அடையாமல் இந்த மார்க்கத்திலே போய்விடுவது உண்டு அப்படி ஒருவேளை தவறினால் கூட அதற்கான தகுந்த பலனையும் இறைவன் கொடுத்து விடுவார் அதற்காக இறைவன் இவன் யோகியாகவில்லையே இவன் ஞானத்தை அடையவில்லை என்பதற்காக தண்டனைகள் கொடுப்பதில்லை அவர் யோக பயிற்சி செய்த வரையிலே அதற்குரிய பலனை கொடுப்பவராக ஒரு கருணை மிக்கவராக இருக்கிறார் ஆசு தோஷி என்று நாம் பகவானை குறிப்பிடுவோம் எல்லா விருப்பங்களையும் அழிப்பவராக இறைவன் இருக்கிறார் விருப்பங்களை அழிப்பது என்பது ஒன்று அவர் அளித்த விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பதும் என்பதும் ஒன்று உண்டு அதனால்தான் வேண்டத்தக்கது அறிவோய் வேண்டமுற்றும் தருவோய் நீ என்று மணிவாசக பெருமான் சொல்லுகிறார் ஏதாவது ஒன்று தர வேண்டும் சொன்னால் அதுவும் உன் விருப்பன்றே என்று முடிக்கிறார் எனவே இறைவனுக்கு நமக்கு என்ன தர வேண்டும் என்பது தெரிந்திருக்கிறது தெரிந்திருந்தாலும் நமக்கு எதை கொடுத்தால் நமக்கு நல்லது என்பதை உணர்ந்த நிலையிலே அவன் விருப்பப்பட்டு நமக்கு தருகிறான் நம்முடைய விருப்பங்களும் நமக்கு நிறைவேறுகின்றன அப்படி நிறைவேறுகிற பொழுது அந்த விருப்பங்களினாலே சில சமயங்களிலே நமக்கே கெடுதல் நேர்ந்துவிடலாம் அப்பொழுது இறைவன் அந்த கெடுதலையும் போக்கி தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறபடி அழகாக நடந்து கொள்கிறான் பலமத உபபத்தே எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இந்த செயலுடைய பலன் என்பது அவரிடமிருந்து வருகிறது கர்மங்களுடைய பலன் என்பது இறைவன் தருவதாகத்தான் அமைந்திருக்கிறது இப்படி சொல்லுவது கூட நம்முடைய யுக்திக்கு பொருத்தமாகத்தான் இருக்கிறது கர்மன் ஜெய்வா அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனா என்று கீதையிலே மிக தெளிவாக பகவான் குறிப்பிடுகிறார் அதாவது இந்த கர்மத்தை செய்வதற்குரிய அதிகாரம் ஜீவனுக்கு இருக்கிறது கர்மஞ்ஜெய்வா அதிகாரஸ்தே கர்மத்தை செய்வதற்கு மட்டுமே தான் அதிகாரம் என்றால் கர்மம் செய்வது என்பது மனிதனுடைய அறிவுக்கு உட்பட்டதாக இருக்கிறது எனவே அவன் தன்னுடைய கர்மத்தை செய்து செய்துவிடுகிறான் செய்வதற்குரிய உரிமை அவனுக்கு இருக்கிறது செய்வதற்குரிய பலன் யாரிடம் இருக்கிறது அதை நாம் சிந்தித்து பார்த்தோமானால் நாம் செய்கின்ற செயலுக்குரிய பலன் என்பது நம்மிடத்தில் இல்லை ஏனென்றால் இப்படித்தான் பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து நான் செய்கிற பொழுது அதே பலன் எப்பொழுதுமே கிடைத்து விடுவதில்லை ஒன்று எதிர்மாறான ஒரு பலன் கிடைக்கிறது அல்லது நாம் நினைத்தது கிடைக்காமல் வேறு ஒன்று கிடைக்கிறது அல்லது நாம் நினைத்த பலனே கிடைத்து விடுகிறது இப்படி பலவிதமான விளைவுகள் ஏற்படுகின்றன எனவே விளைவு என்பது நம்முடைய கையிலே இல்லை என்பது நமக்கு புரிய வேண்டும் நம்முடைய கையிலே இல்லாத ஒன்றை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியதில்லை எனவே ஒரு கர்மத்தை செய்து ஒரு வினையை செய்வதோடு நாம் நிறுத்திக்கொள்ள வேண்டும் ஒரு செயலை செய்வதோடு நிறுத்திவிட்டு விட்டானால் பிறகு அந்த செயலுடைய பலன் என்பதற்கு அதிகாரியாக இறைவன் இருக்கிறான் என்பதை இங்கே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை தரிவித்தவள் பெருமாளே என்று அருணகிரிநாத பெருமான் சொல்லுகிறார் நமக்கு இச்சை என்று ஒன்று இருக்கிறது இந்த இச்சையிலே எல்லாவற்றையும் நாம் விட வேண்டும் நினைத்தாலும் கூட அதிலே கூட இறைவன் எதை அடைந்தால் நமக்கு நன்மையோ அதைத்தான் நமக்கு தந்து விடுகிறான் நம்முடைய அறியாமையினாலே நமக்கு இது அடைந்தால் நன்மை நினைத்து விட்டோமானால் அந்த அறியாமையை போக்கி இறைவன் அறிவை கொடுத்து விடுகிறான் தான் அறிவுக்குள்ளே அறிவாக அவன் இருந்து கொண்டு எல்லாம் இயக்கி சரியான விளைவை தருவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம் பலம் அதை ஒப்பப்பட்டே வாழ்க்கையிலே நல்லவற்றை பெற வேண்டும் என்று நகன்களை கோரி செய்யப்படுகின்ற எல்லா காரியங்களிலும் நற்பயனாக அதே நேரத்திலே அனைவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுவராக இறைவு இருக்கிறார் வீட்டிலே நாம் ஒரு சுதசுர ஹோமோ கணபதி ஹோமோ ஒரு சண்டி ஹோமமோ செய்கிறோம் இப்படி செய்கிற பொழுது அதை நாம் காமியமாக நமக்கு எதாவது வேண்டும் என்று நினைத்து செய்வது உண்டு அந்த காலத்திலே அரசர்கள் புத்திரகாமேஷ்டி யாகம் என்று செய்வார்களாம் குழந்தை வேண்டும் என்று கேட்டு பிறகு பெரிய யாகமாக செய்வார்கள் இத்தனை யாகங்கள் செய்தாலும் கூட ஏதாவது ஒரு நோக்கத்தோடு செய்வார்கள் சர்வேஜனா சுகினோபந்து எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று யாகங்கள் செய்வதும் உண்டு தேவர்களை எல்லாம் திருப்தி செய்ய வேண்டும் என்பதற்காக யாகங்கள் செய்வதும் உண்டு பகவானே சொல்லுகிறார் நீங்கள் யாகங்கள் செய்து தேவர்களை திருப்தி செய்யுங்கள் மழை போன்ற வளத்தினாலே அவர்கள் உங்களை திருத்தி செய்வார்கள் இப்படி பரஸ்பரம் பாவயந்தகா என்று ஒருவருக்கொரு உதவி செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பகவானே சொல்லியிருக்கிறார் எனவே இப்படி பல காரணங்களினாலே யஜங்கள் செய்வது உண்டு கர்மங்கள் செய்வது உண்டு ஆனால் எல்லாவற்றையும் நாம் பார்த்தோமானால் பலதாத்தா என்று பலன்களை கொடுப்போனாக இறைவன் தான் இருக்கிறார் ஏஷயே மணீரேஷ சர்வாணிவமானி நயதி என்று சாந்தோகன் எடுத்து சொல்லுகிறது யோக வழியிலே சமாதி நிலை வர வேண்டும் அப்படி சமாதி நிலை வருகிற பொழுது நடுவிலே சில தடைகள் ஏற்பட்டு சமாதி என்பது வராமல் போய்விடக்கூடும் இடையிலே ஏற்படக்கூடிய நம்முடைய யோக பயிற்சியினாலே ஒரு சில நலன்கள் நமக்கு கிடைக்கலாம் சில சித்துகள் கிடைக்கலாம் அப்படி வருகிற பொழுது அதோடு நாம் நின்று விட்டோமானால் இந்த ஞானம் என்ற ஒன்றை நாம் அடைய முடியாமல் போய்விடும் அப்பொழுது இறைவன் என்ன செய்கிறார் இப்படி நடுவிலே நிறுத்தி விட்டானே என்று நம்மை தண்டிப்பது கிடையாது அவளை நினைப்பவர்களையே அந்த நினைப்பை நிறைவேற்றுகிற வகையிலே துணை செய்கிறார் விஸ்வாமித்தருடைய சரித்திரத்தை படித்து பார்த்தோமானால் அவருக்கு பிரம்மரிஷி ஆக வேண்டும் என்பதுதான் நோக்கம் அவர் வசிஷ்டரை தனக்கு முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு கொண்டு போல தான் ஒரு பெரிய பிரம்ம வேண்டும் நினைக்கிறார் அப்படி பிரம்ம வேண்டும் நினைத்து அவர் தவத்தில் இருக்கிற பொழுது தவத்திற்கு பல இடையூறுகள் வருகின்றன தேவேந்திரனே பல இடையூறுகளை செய்கிறான் தேவேந்திரன் தருகின்ற இடையூறுகளினாலே இவருடைய தவமான தடைப்பட்டு அந்த பிரம்ம என்கிற உயர்ந்த லட்சியத்தை இவர் அடையாமல் போய்விடுகிறது அந்த நேரத்தில் இறைவன் துணையாக இருந்து இவ்வளவு தடைகள் ஏற்பட்டாலும் இவருக்கு நடுவிலே யோகத்திலே இடையூறு ஏற்பட்டாலும் அதையெல்லாம் இறைவன் பொண்படுத்தாமல் தொடர்ந்து இவர் தவத்தை செய்து பிரம்மரிஷி பட்டத்தை இவர் அடைவதற்கு பேருதவியாக இருக்கிறார் என்று நாம் விஸ்வாமித்தருடைய சரித்திரத்திலே பார்க்கிறோம் எனவே சிறு சிறு பதன்களாலே பெரும் பயனை விஸ்வாமித்திர அடைந்து ஒரு சிலருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இறைவன் வழங்கிவிடுகிறார் யோகபிரஷ்டனானவன் புண்ணியம் செய்தவர்களுடைய உலகங்களை அடைந்து நீண்ட காலம் அங்கு வசித்து திரும்ப சம்சாரத்திலே அவனை கொண்டு வந்து பகவான் நினைத்து விடுகிறார் என்று கீதையிலே ஒரு குறிப்பு வருகிறது யோகம் செய்கிறவன் ஏதோ ஒரு காரணத்தினாலே அந்த யோகத்தை முறையாக செய்து விட முடியாமல் இடையில் நின்று போனாலும் இதுவரையிலே அவன் செய்திருக்கின்ற அந்த பயிற்சிக்கான ஒரு பலனை தருகின்ற வகையிலே இறைவன் அவரை அடுத்த பிறவியிலே மிக உயர்ந்த ஒரு பிறவியாக படைத்து சச்சங்கத்திலே அவனை இணைத்து மீண்டும் சரியான முயற்சி செய்து இந்த யோகத்தை அடையும்படியாக ஞானத்தை அடையும்படியாக உதவி செய்து விடுகிறார் சங்கரபகத் பாதால் சொல்கிற பொழுது சர்வான் காமான் ததா தீ சர்வ காமதாக எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுவோராக இருக்கிறார் அப்படி விருப்பங்கள் நிறைவேறுகிற பொழுது நமக்கு நன்மை தருகிற விருப்பங்களாக அவற்றை மாற்றியும் அனுகிரகம் செய்து விடுகிறார் பராசர் சொல்லுகிற பொழுது யோகஸ்வர் அபி ததா தீ தீ சர்வ காமதா அனிமா லயிமா போல சித்திகள் கூட இடையிலே வந்து விடலாம் அந்த சித்திகளோடு சிலர் நின்று விடுகிறார்கள் அப்படி இடையிலே நின்று விடுபவர்களை சித்தர்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த சித்தர்கள் தாங்கள் அடைந்த சித்துக்களினாலே உலகிற்கு நன்மை செய்கிறார்கள் பலர் மிகச்சிறந்த மூலிகை வைத்தியங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கிறார்கள் பலர் தங்கள் சித்துக்களினாலே நல்லவர்களுக்கு வரக்கூடிய இடையூறுகளை எல்லாம் நீக்கி நன்மை செய்கிறார்கள் ஒரு சிலர் நல்ல ஆலயங்களை அமைத்து விடுகிறார்கள் அகத்தியர் போன்றவர்கள் போகர் போன்ற சித்தர்கள் எல்லாம் நிறைய ஆலயங்களை அமைத்திருக்கிறார்கள் அப்படி போகர் நவபாஷாணத்திலேயே அழகாக முருகனை வடித்து பழனியில் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் எனவே ஆலயம் எழுப்புவது அந்த ஆலயத்திலே சக்தி வாய்ந்த வகையிலே இறைவனை பிரதிஷ்டை செய்வது சாதாரண மக்களுக்கு அந்த இறைவன் மூலமாக நன்மைகளை தருவது என்றெல்லாம் சித்தர்கள் பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த சித்துக்களினாலே அவர்கள் நன்மை செய்யக்கூடிய வகையிலே இறைவன் நல்ல பலன்களை அவளுக்கு அழித்து விடுகிறான் இப்படி இருக்கிறவர்கள் ஞானத்தை அடையாமல் மோட்சத்தை அடையாமல் போய்விடுவார்கள் என்பதற்காக அவர்களை மீண்டும் ஒரு நல்ல பிறவியை கொடுத்து ஞானத்தை அடைவதற்கு உதவி செய்கிறார் ஜடபரதருடைய சரித்திரத்தை நாம் படித்துக்கிற பொழுது அந்த பரதர் என்கிற முனிவர் காட்டிலே சென்று தவம் செய்கிறார் தான் ஒரு பெரிய யோகியாக இருந்து யோகம் என்கிற நிலையை அடைந்து பிறகு ஞானத்தை அடைவதற்காக தவத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அந்த நேரத்திலே ஒரு தாயான ஒரு தாய் மானானது ஒரு குட்டியை ஈன்று விட்டு இறந்து போய்விடுகிறது தாயை இழந்த நிலையிலேயே அந்த குட்டி தவித்து கொண்டிருக்கிற பொழுது தவம் செய்து கொண்டிருக்கிற இவர் தவத்தை நிறுத்திவிட்டு அந்த மான்குட்டியை எடுத்து தன்னுடைய மடியிலே போட்டுக்கொண்டு அதன் அதன்மேலே பாசத்தை வைக்கிறார் பாசத்தை கலைந்து விட்டு பாசம் என்பதே இல்லாமல் பற்றற்ற நிலை அடைய தவத்தினுடைய முக்கியமான ஒரு நோக்கம் ஆனால் இவருக்கு திடீரென்று அந்த மான்கூட்டியின் மேலே பாசம் வந்து விடுகிறது பற்று வந்து விடுகிறது எனவே எப்பொழுது பார்த்தாலும் அந்த மான்கூட்டியை நினைத்து கொண்டு அதோடையே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருப்பதனாலே இவர் தவம் தடைப்படுகிறது அப்பொழுது இறைவன் இப்படி தவத்துக்கு இடையூறாக ஒன்று விட்டதே என்பதற்காக அவரையோ அந்த மான்கூட்டியோ தண்டிக்கவில்லை அவருக்கு மீண்டும் ஒரு பிறை வருகிறது அதில் மிகச்சிறந்த முனிவராக அவர் வந் இருந்து யோகத்தை அடைந்து ஞானத்தை அடைவராக அமைந்தார் என்று பார்க்கிற பொழுது இறைவனுடைய பெரும் கருணை நமக்கு புரிகிறது இப்படி இறைவன் செய்கிற பொழுது உயிர்கள் மேல் வைத்த கருணையினாலே அவன் செய்து கொண்டிருக்கிறான் அவனை பக்தியோடு வணங்குவது என்பது முதல் நிலையாக இருக்கிறது அந்த பக்தியினாலே தான் முக்தி என்பதை சொல்லுகிற வகையிலே நாம் தொடர்ந்து இந்த பக்தி செலுத்திக் கொண்டே இருக்கிற பொழுது இறைவனே ஞானத்தை தந்துவிடுகிறான் பக்திய கருளி முக்தியளித்து வளர் பச்சை மயில் உற்று வரவேண்டும் முருகா பக்தியால் யான் உனை பல காலும் பற்றியே மாத்திரு புகழ் பாடி முத்தனமாறு பெரு முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே பக்தியினாலே முக்தி இப்படி பக்தி செலுத்தி இந்த இறைவனை முழுமையாக நம்பி சரணாகதி என்ற அவனுடைய திருப்பாதார விந்தங்களே நம்மை முழுமையாக ஒப்படைத்து விட்டோமானால் பிறகு முக்தி என்கிற கரை சேர்ப்பவனாக அவன் இருக்கிறான் முக்தி என்பதை அவனே தந்து விடுகிறான் மோட்சமின்களை வந்து விட்டால் பிறகு பிறவாத ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது இதற்கு இடையிலே வரக்கூடிய எல்லாம் இறைவனுடைய கருணையாலே போக்க வேண்டும் ஒரு சிலர் எனக்கு திறமை இருக்கிறது நான் என்னுடைய வலிமையினாலே இதை அடைந்து விடுவேன் என்று நினைத்தார்களானால் அங்கேதான் அவர்கள் தோற்று போகிறார்கள் இல்லை இறைவனிடத்திலே தன்னை முழுமையாக ஒப்படைத்து விட்டு என்னால் ஆவது என்பது எதுவும் இல்லை இறைவா நீதான் இந்த தவத்தை முழித்து தர வேண்டும் இந்த தவத்திற்கு பலனை தர வேண்டும் என்று முதல்லேயே இறைவனிடத்திலே நம்மை முழுமையாக ஒப்படைத்து விடுகிறோம் இப்படி சரணாகல வசனாக இருக்கிற இறைவன் தன்னை சரணடைந்தவர்களை நிச்சயமாக காப்பாற்றுகிறான் யோகக்ஷேம் மகாம்பியகம் என்று சொல்கிறான் நீ எல் இந்த உலகிலே வாழ்கிற பொழுது நான் உனக்கு வேண்டியவற்றை தருகிறேன் பிறகு இந்த உலகத்தை விட்டு வ வருகிற பொழுது மீண்டும் பெறவாத நிலை தருகிறேன் என்று இறைவன் உத்தரவாதம் தருகிறான் யோகக்ஷயம் மகாமேம் என்று சொல்கிற பொழுது அவன் சொல்லுவதற்கு நாம் உடன்பட்டு அவன் சொல்லுவதை நாம் கேட்க வேண்டும் ஏனென்றால் அவன் சொல்லுகிறான் சர்வதர்மான் பருத்தேஜ சரணம் சரணமரிச்ச எனவே உலக விஷயங்களை விட்டுவிட்டு இந்த லௌகீகமாக இருப்பதையெல்லாம் விட்டுவிட்டு என்னை அடைய வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு உன்னுடைய காரியங்களை செய் என்று சொல்கிற பொழுது அதை நாம் நடத்தி காட்டுவோராக இருக்க வேண்டும் அப்படி நடத்திக்கிட்டு காட்டுவராக இருக்கிற பொழுது இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து தன்னோடு இணைத்து கொண்டு விடுகிறான் என்பதனாலே தான் இறைவன் மிகச்சிறந்த ஒரு நிலையிலே அனுகிரகம் செய்வதனால்தான் காமதா என்ற நாமத்தினாலே அவரை விஸ்வசாசனம் துதிக்கிறது